கத்தருக்கு சோத்திரம். என் பேர் குமரன், அண்ணா நகர்லேருந்து வரேன். நான் ரயில்வேயில் வேலை செய்கிறேன் 2 வருஷமாக. இந்த 2 வருஷமாக எனக்கு 12,000 ரூபா தான் சம்பளம். நான் வந்து 10th ஃபெயிலு, அதனால் எனக்கு 12,000 ரூபா தந்துட்டு இருந்தாங்க. நானும் மற்றவங்க செய்கிற வேலையை தான் நானும் செய்வேன். மற்றவங்களுக்கெல்லாம் 25,000 சம்பளம், எனக்கு மட்டும் 12,000 சம்பளம். நான் 3 மாதமாக இங்கே ஜபத்தில் எழுதி போட்டுட்ருக்கேன். கத்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். கவர்மெண்ட்லேயே ஒரு புது ஆர்டர் போட்டாங்க, 10th பாஸ் பண்ணலனா கூட அவங்களுக்கும் 25,000 ரூபா சம்பளம்னு. நான் 2 மாதமாக 25,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். கத்தருக்கு நன்றி. என்னோடய பிஇ டிகிரி முடிச்சிட்டு 2 கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஆனால் 2 கம்பெனியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஒரு திருப்தியே வரலை. நைட் ஷிஃப்ட்டு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் மந்த் அப்போது அமேசான் வாக்இன் வந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க அமேசானில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு. நான் இங்கே லாஸ்ட் மந்த் வந்து இங்கே ப்ரே பண்ணிவிட்டு, ஏசபாயில் ப்ரே பண்ணிவிட்டு நான் இப்போது நான் பொருத்தின வேண்டிக்கிறேன். நான் செலக்ட் ஆகி சாட்சி சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அங்கிள்கிட்ட வந்து கொடுக்கணுன்னு. அதேமாரி நான் வந்து போனேன், பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க அங்கே வாக்இனில். நான் ப்ரே பண்ணிக்கிட்டே போய் அட்டெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணலான்னு. பேர் பேபி, நான் நம்பத்தூர்லேருந்து வரேன். பொண்ணுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, அது மாதிரி வேலை கிடச்சிச்சு. ஆனால் அவள் படிக்கணும்னு நினச்சிருந்தா படிக்க முடியல. போன மாதம் இங்கே நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் வந்து இங்கே முன்னாடி வந்து உட்காந்துருந்தேன், உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். இப்போ நம்ம பொண்ணு கூட படிக்கணும்னு சொல்லிச்சு, படிக்க முடியாமல் கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போன மாதம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்கள் பொண்ணு திடீர்னு வாமா நம்ம காலேஜுக்கு போகலாம் சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போனோம். 1,000 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. 1,000 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணோம். இன்னொரு ஃபார்மில் அவங்க நீல் பேலன்ஸ்னு எங்கள் கிட்டே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீ இந்த 2 வருஷம் படிக்கலாம், நீ எந்த காசு கட்ட தேவையில்லை, இந்த 1,000 ரூபாவோட நீ வந்து எம்இ படித்து முடிக்கலாம், உனக்கு எல்லாமே நாங்கள் புக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு கூடான கோடி சோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட். என்னோடய பேர் சாலமன், நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். கடந்த 4 வருஷமாக நான் சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது, எங்கள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது எங்கள் தம்பி தங்கச்சி வேலை தேடிட்டுருக்காங்க, எங்கள் பாட்டி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னோடய வேலையிலையும் நான் வந்து கடைசியாக வந்து பின்னடைவு ஏற்பட்டுச்சு. கடந்த மே மாதம் நான் வந்து இங்கே ஜபத்துக்கு வந்திருந்தேன். அந்த கட்டத்தில் வந்து என்னோடய வேலை போயிடும்னு நினச்சி நான் வந்து பயந்துட்டு அதுவும் அந்த கேமரா பக்கத்தில் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். அங்கிள்கிட்ட வந்து ஜபம் பண்ணும்போது அங்கிள் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணார், தடைகள் மாறவும் வேலையில் உயர்வு கிடைக்கும்னு ஜபம் பண்ணார். அதே மாதம் 31ஆம் தேதி எந்த டிஎல் என்ன வந்து தனியாக மீட்டிங் போட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாரோ அதே டிஎல் வந்து எனக்கு வந்து நாங்கள் உன்னை இன்னொரு ப்ராஜெக்டில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் மாதம் வந்து நான் அங்கிள்கிட்ட திரும்பவும் ப்ரேயர் பண்ண வந்தேன். அங்கிள் வந்து என் தலையில் கையை வச்சு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு ஜபம் பண்ணார். 1 வாரம் கழித்து என்னை எந்த ப்ராஜெக்டில் மூவ் பண்ணாங்களோ அந்த ப்ராஜெக்டில் என்னை லீட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் நான் வந்து திரும்பவும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் வந்து எனக்கு ஜபம் பண்ணும்போது மகனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு எனக்கு ஜபம் பண்ணார். இறுதியாக ஜூலை மாதம் 15ஆம் தேதி எனக்கு திரும்பவும் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. எந்த இடத்துல நான் வேலைக்கு போயிருமோன்னு நினச்சனோ அந்த இடத்துல 3 மாதத்தில் எல்லாமே தலைக்கிழமை மாறிடுச்சு. எனக்காக ஜபம் பண்ண எங்கள் எல்லாருக்கும், அழுது ஜபம் பண்ண அங்கிள்காகவும் எல்லாருக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவேற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் ஜனங்களை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தை ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 5:33 நீங்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள்.
நீங்கள் சுதந்திரித்திருக்கிற பட்டணத்திலே, நீங்கள் சுதந்திரித்திருக்கிற கிராமத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள். மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் முக்கியமாக சொல்லுகிற காரியம், நீ சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே நீ பிழைத்திருப்பாய் என்று சொல்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, பிழைப்பிற்கு வழிகள். பிழைப்பில்லையே, வருமானம் இல்லையே, வாழ வழி இல்லையே, கஷ்டப்படுறனே, நான் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கவில்லையே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்து வந்தாலும் வாங்குகிறதையெல்லாம் வட்டிக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, ஒன்றும் என் கையில் தங்கின பாடில்லையே, என் பிள்ளைக்கு இன்னும் பிழைப்பிற்கு வழி பிறக்கவில்லையே என்றெல்லாம் சொல்லி அநேகர் கண்ணீரோடும் வேதனையோடும் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை, பிழைப்புக்கு வழிகளை நான் உண்டு பண்ணுவேன். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது அவன் தனியாய் சும்மா இருக்கிறதை பார்க்க விரும்பவில்லை. அவனுக்கு பிழைப்பிற்காக ஒரு வேலை போட்டு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அவன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை பிழைப்பிற்கு வழியில்லை என்று வந்திருக்கிற உங்களுக்கு, பிழைப்பிற்கு வழியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிழைப்பிற்கான வழிகளை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை பிள்ளைகளை வெளி தேசத்திலே போய் படிக்க வைத்து அங்கே படித்து முடித்தா உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். பல மாதங்கள் பல வருஷங்களாக என் பிள்ளைகள் வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, படிப்பு நல்லபடியாக முடிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு பேங்கில் லோன் வாங்கி படிக்க வச்சனே, லோனுக்கு இன்னும் பணம் கட்டலை, இன்னும் வட்டி கட்டலை, பேங்கில் நெருக்கடி பண்ணுகிறாங்களே, அநேக வேதனை உங்கள் இருதயத்திலே திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் செட்டில் பண்ணி கொடுக்கும்படி தான் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆண்டவர் நிரப்புகிறார். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள். ஒரு மனுஷனுக்கு பிழைப்பு இருந்தால்தான் சுகித்திருக்க முடியும். ஒரு மனுஷன் சுகித்திருக்கிறது மாத்திரமல்ல, அவன் சுகித்திருக்கிற நாட்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் குறிப்பிட்ட மாதங்கள் இருந்து முடிந்து விட்டால் அவனை குறித்து அவனுடைய தேவ திட்டங்கள் நிறைவேறுவதில்லை. நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லா சந்தோஷங்களையும் செல்வங்களையும் பெற்று பிள்ளைகளுக்கு திருமணங்களை செய்து வைத்து பிள்ளைகள் சுகித்திருக்கவும் அதே நேரத்திலே அவர்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே நீடித்து வாழவும், ஒரு அற்ப ஆயுசில் அல்ல, நீடித்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அநேக பெற்றோர்கள் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு கொள்ளை நோய் இருக்கிறது, இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வந்து விட்டதே, என் பிள்ளைக்கு மருத்துவர்கள் கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எத்தனை வருஷம் உங்கள் பிள்ளை உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். மருத்துவர்களால் முடியாதது என் தேவனால் முடியும். பொதுவாக நீங்கள் டாக்டர்ஸ் இடத்துல போகும்பொழுது அவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்வார்கள், நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால் முடியலைன்னா என்ன டாக்டர் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டால் பரலோகத்துக்கு நேராக கையை விரித்து காமிச்சிட்டு போகிறதை நாம் பார்த்துருக்குறோம். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களாலேயோ மருத்துவத்தாலோ முடியாது, இதுக்கு மேலேயும் ஒரு வழி இருக்குது, அவர் தான் நாம் தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. பரலோகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள், அந்த தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எந்த மதத்தில் உள்ள டாக்டர்ஸும் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்துக்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க நமக்கு மேலே மேலே ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரும் நினச்சா முடியும், எனவே எதுக்கு மேலே நீங்கள் அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நேரடியாக சொல்லுகிறார், கண்டிப்பாக பிழைப்பிற்கு வழி உண்டு. ஒருவேளை அநேக முறை நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதி ஒரு TNPSC எக்ஸாமோ இல்லைன்னாச்சுன்னா ஒரு ரயில்வே எக்ஸாம் இல்லைன்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி தோற்றுப்போய் இதுக்கு மேலே எனக்கு எக்ஸாம் எழுதுகிற இன்ட்ரெஸ்டும் இல்லை, எக்ஸாம் எழுதுகிற நம்பிக்கையும் இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஒருவேளை அவிசுவாசத்தோடு இவ்வளவு நாளும் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பிழைப்பிற்கு சில வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த வழிகளை நீங்கள் பின்பற்றி வருவீர்களே ஆனால் உங்களுக்கு பிழைப்பும் நிச்சயம். உங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி ஆண்டவர் கொடுப்பார், ஜாப் செக்யூரிட்டி கொடுப்பார், இன்கம் செக்யூரிட்டி என் ஆண்டவர் ஒருவரால் தான் கொடுக்க முடியும்.
இந்த உலக அரசாங்கமோ இந்த உலகத்தில் உள்ள கம்பெனிகளோ உங்களுக்கு இன்கம் செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது, உங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி அவங்க கொடுக்க முடியாது. நமக்கு லைஃப் செக்யூரிட்டி கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் தான் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற வழிகளின்படி நீங்கள் நடக்க கடவீர்கள். எங்களுக்கு தெரிந்து சேலம் பக்கத்திலே ஒரு குடும்பம், கணவன் மனைவி அவர்களுக்கு திருமணம் செய்து பல வருஷமாகி குழந்தை இல்லாமல் 16 வருஷம் கழிந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பிரிசில்லா என்று செல்லமாக பெயர் வைத்து அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். பிள்ளைக்கு திருமண வயது வந்த பொழுது நல்லபடியாக கனடாவில் வேலை செய்கிற ஒரு மகன் என்று சொல்லி ஒரு தம்பிக்கு நல்ல பையன்தான், அவனுக்கு அவங்களா பார்த்து நல்லபடியாக திருமணத்தை எல்லாம் செய்து வச்சாங்க. மேரேஜ் முடித்து நானும் சேர்ந்துதான் அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணி கனடா தேசத்திற்கு கணவனையும் மனைவியும் அனுப்பி வைத்தோம். அப்படி ஒரு 4-5 வருஷங்கள் போனது. நான் கடந்த வருஷம் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது அமெரிக்க தேசத்திலே சிக்காகோ என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்கிறது, அந்த மாநிலத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த மகள் பிரிசில்லா ஃபோன் பண்ணி, அங்கிள் கனடாவிலிருந்து நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னான். என்ன மகளேன்னு கேட்டேன். நான் எதையும் இப்பொழுது ஃபோனில் சொல்லுகிற அளவிற்கு எனக்கு மனநிலை இல்லை, நான் நேரடியாக வந்து சொல்லுகிறேன் என்று சொன்னாள். சரி, நீ எப்போ எந்த ஃப்ளைட்டில் வர்ற, நான் தங்கியிருக்கிற அந்த சகோதரனோடு சேர்ந்து உன்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறேன். அவள் அழுதுட்டு சொன்னான், எனக்கு ஃப்ளைட் ஏற பணம் இல்லைங்கள், என் ஹஸ்பண்டு கல்யாண நேரத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் உள்ள அலுவலகத்தில் வேலை செய்தார், எனக்கு வேலை கிடைக்காத ஒரே காரணத்தினால இந்த கனடா தேசத்தில் என் குடும்பத்தை நடத்த வழி இல்லாமல் அவர் ஒரு லாரி டிரைவராக மாறிட்டார். ஏன்னா கனடாவில் லாரி டிரைவர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சம்பளம் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காத ஒரே காரணத்தினால அவர் லாரி டிரைவராக மாறி இப்போ லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பேசின உடனே அவர் அமெரிக்க தேசத்தில் சிக்காகோவுக்கு ஒரு லோடு போகுது, அந்த லோடு போகும்போது உன்னை நான் லாரியில் ஏற்றிட்டு போகிறேன், நமக்கு ஃப்ளைட்டில் போக வசதி இல்லைம்மா, நான் எப்படியாவது உங்கள் அங்கிளை கொண்டு போய் நான் காண்பிக்கிறேன் என்று என்னுடைய புருஷன் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் லாரியில் வர்றோம் அப்படின்னா என்னுடைய இருதயமெல்லாம் உடைந்து போனது. நல்லா ஆசீர்வதிச்சு அந்த பிள்ளை அந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்தோம். ஆண்டவரே, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறாளா, உடைந்து போன இருதயத்தோடு என் பிள்ளையை சுகபத்திரமாக நீங்கள் அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு வரணும், நான் அவளை பார்க்குற நாட்களில் நான் சுகமாக அவளை பார்க்கணும். கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் அந்த ரோடு வழியாக அந்த லாரியில் வந்தாச்சுன்னா தான் நாங்கள் சொல்லுகிற அமெரிக்க தேசத்திலே அவள் வந்து சேர முடியும். கடைசியாக அவள் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல அந்த லாரியை நிறுத்திட்டு, நம்ம ஊர் மாதிரி அங்கங்கே நிறுத்தி பார்க் பண்ணிட்டெல்லாம் போக முடியாது, லாரி பார்க் பண்ணுறதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே அவங்க இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிறுத்தி விட்டு அவள் ஃபோன் பண்ணால், அங்கே இந்த லாரியில் லோடு இருக்குது, விட்டுட்டு வர்றதுக்கும் பயமாக இருக்குது, ஏதாவது சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னேன், நீ ஒன்றும் பயப்படாத, அங்கேயே இரு, நான் வருகிறேன் என்று சொல்லி நான் தங்கியிருந்த அந்த வீட்டில் கோஷி அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை அழைத்து கொண்டு நான் போனேன். அந்த பிள்ளையை பார்த்த உடனடியாக என்னுடைய இருதயமெல்லாம் உடைந்து போகிறது. அவ்வளவு அழகு பிள்ளை லாரியில் வந்து கருகி போய், அவளை பார்த்த உடனடியாக அவளுக்கு அழக வந்தோ என்னமோ தெரியாது, எனக்கு இருதயமெல்லாம் உடைந்து போனது. தகப்பனுக்கு ஒரே பிள்ளை, 16 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச பிள்ளை, கனடாவில் கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி கட்டி கொடுத்து, கடைசி அந்த பிள்ளையுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது படுமோசம். அவளுடைய புருஷன் சொல்கிறார், அங்கிள் எப்படியாவது என் மனைவிக்கு வேலை கிடைக்கிறது வரைக்கும் நான் இந்த டிரைவர் வேலை தான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளால் இருக்கிறேன், இல்லைன்னா என்னுடைய மனைவியை வைத்துக்கொண்டு அந்த தேசத்தில் நான் இருக்க முடியாது, அவ்வளவு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி என்று சொன்னேன். அப்படி ரெண்டு பிள்ளைகளை அணைத்து கொண்டு லாரி பார்க்கிங் ஏரியாவில் தெருவில் நின்று தான் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என் பிள்ளையை இப்படி ஒரு கோலத்தில் நான் இதுவரைக்கும் நினைக்கவில்லை, இன்றைக்கு என் பிள்ளைக்காக நீர் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டு 3 தீர்க்க தரிசனங்களை நடுத்தெருவில் இருந்து அந்த பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபித்தேன். 1வது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சி ஜெபித்த நாட்கள் உண்டு, என் பதில் கொடுத்திருக்கிறேன், அற்புதங்கள் செய்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என் மகள் பிரிசில்லாவுக்காக நான் கெஞ்சி ஜெபிக்க போவதில்லை, நீ சொல்லியிருக்கிறேன், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வசனத்தின்படியாக என் பிள்ளைக்காக நான் கட்டளை கொடுக்கிறேன் உமக்கு. 1வது என் பிள்ளை கனடா போய் சேர்ந்த உடனே ஒரு அரசாங்க உத்தியோகம் என் பிள்ளைக்கு வேண்டும். 2வது என் பிள்ளை கனடா போய் சேர்ந்த உடனடியாக
அவள் கன்சீவாகின 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கா. அவள் சொல்கிற வேலை இல்லாதது ஒரு பக்கம், மறுபக்கம் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது அந்த குழந்தைய வளர்க்குற ஒரு சந்தோஷமாவது இருக்கும். 5 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. 3வது அவளுடைய புருஷனுக்கு இந்த ட்ரக்கு டிரைவர் வேலையை விட்டு மறுபடியும் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அலுவலகத்தில் வேலை கொடுக்கணும். இது 3ஐயும் கர்த்தர் செய்து அடுத்த முறை என் பிள்ளையை நான் பார்க்கும் பொழுது நல்ல செய்தியோடு பார்க்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளுடைய தலையில் கையை வச்சு பிளஸ் பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் அதே போல் லோடு இறக்கி வச்சுட்டு லாரிலேயே கொண்டு போய் கனடா தேசத்திற்கு போனேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் போன 10வது நாள் அவளுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை. அல்லேலூயா! கனடா தேசத்தில் அரசாங்கத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து திருப்பி ஒரு 10வது நாளில் அடுத்து ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி, அவள் கன்சீவ் ஆயிட்டாள். அடுத்து இன்னொரு 15 நாளைக்குள்ளால் இவளுக்கு வேலை கிடச்சி இவள் கன்சீவான சந்தோஷத்தில் திருப்பி அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அவன் இந்த டிரைவர் வேலையை சரண்டர் பண்ணி அந்த கம்பெனிக்குள்ளால் ஒரு வேலையை வாங்கி கொண்டான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 3 காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 40 நாட்கள். சந்தித்து 40 நாட்களுக்குள்ளால் 3 காரியங்களிலும் அற்புதத்தை செய்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்கள் ஊழியங்களுக்கு அள்ளி கொடுத்து டிவி நிகழ்ச்சிகளை தாங்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா! என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஊழியம் செய்கிற எங்கள் அப்பா பொய் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். யார் யார் வேதனையோடு போய் தன்னுடைய பிரச்சனைகள் அவரிடத்தில் சொல்லுகிறார்களோ, சில நேரங்களில் சில கால அவகாசம் ஆகுமே தவிர ஒன்றையும் அவர் ரிஜெக்ட் பண்ணுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காக கொடுக்கிறவர். ஊழியர்களை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜபிப்பதற்காகவும் தான் ஆண்டவர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் ஒருவேளை பிழைப்பிற்கு வழி இல்லை, சுகித்திருக்க வழி இல்லை, கல்யாணம் பிள்ளைக்கு பண்ணி வைக்க வழி இல்லை, பணம் என்னுடைய கையில் ஒன்றும் இல்லை, எதெதையோ நம்பியிருந்தேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ஆகலை, படிக்க போன பிள்ளை படிப்பு முடிச்சிருந்தேன், எனக்கு பிள்ளைக்கு லைஃப் செட்டில் ஆகலை. யார் யார் வந்திருக்கிறீங்களா? எல்லாருடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு மனுஷனுடைய முகத்தை தான் பார்ப்பார், ஆனால் ஆண்டவரோ உன் இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகள் என்ன? உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் என்ன? உன் இருதயத்தில் எந்தெந்த பிள்ளைகளை குறித்து என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள்? எல்லாமே என் ஆண்டவருக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் சொன்னபடி நீங்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வழிகளின்படி நீங்கள் நடக்க கடவீர்கள். இந்த 3 ஆசீர்வாதமும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா! வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார். வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் என்ற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே ஜபத்திற்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய அனுக்கிரக மழை ஊற்றப்படுவதாக, அன்பு மழை ஊற்றப்படுவதாக, பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்கள் மேலே இறங்கி வருவதாக, இவர்கள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக, போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு தேவ அன்பின் அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளால் திளைக்கும்படி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ளால் நல்ல அன்பை ஐக்கியத்தையும் தாரும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா கோல்டுவார் மறைந்து போகட்டும். மாமனார் மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன்.
இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா, என் பிள்ளைக்கு கிடைக்காதா, என் வாழ்க்கையிலே நிறைவேறாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதை செவிகள் கேட்க செய்த கிருபைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாகவே இவர்களுக்கு ஆக கடவுது என்று இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய சிரசில் இருந்து ஆமென்றும் ஆமென்றும் வலிப்பதாக. இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பஞ்சங்களுக்கு முடிவு வரட்டும். பற்றாக்குறைகளுக்கும் கடன்களுக்கும் இன்றைக்கு விடிவு காலம் வரட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நிரந்தர வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கிடைப்பதாக. மகிமையான நல் விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னின்று செய்து வைப்பீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. சரீரத்தில் உள்ள எல்லா வியாதியின் கட்டுகளை அறுத்து போடுவீராக. டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீண்ட நாள் இருதயத்திலே காத்திருந்து ஏங்கினவற்றை ஜீவ விருட்சத்தின் கனியை போல கொடுக்கிற ஆண்டவர், இவர்கள் ஏங்கினதை இன்றைக்கே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திர மன மாற்றங்கள் உண்டாகட்டும். இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கடின இருதயம் நீங்கி பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுவீராக. இருதய வியாதிகள் மாறட்டும், தோல் வியாதிகள் மாறட்டும். தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்களிலே கொரோனாவினுடைய கொடூரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அதனுடைய சீற்றம் தணிந்து போவதாக நிச்சபிக்கிறேன். சீற்றம் தணிந்து போகட்டும். ஜனங்கள் மேல் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுவதாக. இது இரக்கத்தின் வருடம் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இறங்கி என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து சீக்கிரத்தில் என்னுடைய வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எல்லா தேசத்திலும் உடைய ஆசீர்வாத மழையை பழிய பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.